ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஜூலை மந்த் நான் திருப்பதி போயிருந்தேன். ஸோ நான் திருப்பதி போனப்போ தங்கியிருந்த ரூமை பற்றின டூர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த டைம் நாங்கள் போனப்போ எங்களுக்கு கிடச்ச ரூமோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ். இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் திருப்பதியில் இருக்கு. இது எல்லாமே திருப்பதி தேவஸ்தானத்தோட ஓன் பில்டிங்ஸ். ஸோ இங்கே ப்ரைவேட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே தேவஸ்தானத்தோட ரூம்ஸ் தான் இருக்கும். நாங்கள் இந்த ரூமும் ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். நான் முதல்ல டூர் காமிச்சிடுறேன், வாங்க. ஸோ இதுதாங்க ரூம், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க. அங்கே இருக்கிற எல்லா ரூம்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி காட்டு, ஒரு டேபிள், ரெண்டு சேரு, அப்புறம் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு ஜக் இருக்கும். ஒரு ரூம்லேயே இந்த மாதிரி ரெண்டு ஃபேனு, ரெண்டு டியூப் லைட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். சார்ஜர் போடுறதுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே வசதியாக இருக்குங்க. ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஸோ வாஷ்பேஷன் ஏரியா பாருங்க, இங்கேயே டஸ்ட்பின்னும் வச்சுருப்பாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இவ்வளோ நீட்டாக கிளீனாக, நம்ம பே பண்ணி போகிற இடத்துல கூட கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஹீட்டர் வந்து எல்லா ரூம்லேயும் இந்த மாதிரி இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ளஸ் இந்தியன் டாய்லெட் ரெண்டுமே வச்சுருப்பாங்க, எல்லா ரூம்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 to 8 times போயிருப்பேன். ஸோ எல்லா டைமுமே எனக்கு ஒரே பில்டிங்லேயே தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிருக்கு. ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னொரு பில்டிங்கில் வந்து ஸ்டே பண்ணுறது. பட் இங்கே வரும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, எப்படி இருக்கும் அந்த பில்டிங் மாதிரியே நீட்டாக இருக்குமான்னு பார்த்தா சேம் டிட்டோ. அங்கே எவ்வளோ க்ளீனாக இருந்ததோ அதே மாதிரி க்ளீன்லினஸ் இங்கேயும் இருக்கு. இந்த வீடியோ நான் ஏன் மெயினாக போடுறேன்னா, நம்மள நிறைய பேர் திருப்பதி போயிருப்போம், போய் ஸ்டே பண்ணியிருப்போம், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இது எதுக்குங்க எனக்கு வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க தானே. நிறைய பேர் நம்மள திருப்பதி போகாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நானே லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் திருப்பதி அடிக்கடி போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் கூட போனது இல்லைங்க. அப்படி போகாமல் இருக்கிறவங்களுக்கும் இப்போ போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலாம் தான். ஏன்னா நமக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும் போகாம இருக்கிற வரைக்கும், அங்க சுத்தம் எப்படி இருக்கும், எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் தங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நாங்க இது வரைக்கும் 7 to 8 members போய் ஸ்டே பண்ணியிருக்கோம், எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அங்க நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம எப்படி அவங்க நம்ம கிட்ட நீட்டா கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் அந்த நீட்னஸை மெயின்டைன் பண்ணணும். இது நம்ம திருப்பதியில மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயுமே இதை நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளும் சுத்தமா இருக்கலாம், நம்ம நாடும் சுத்தமாவே இருக்கும். சரி வாங்க, நான் இப்போ அந்த பில்டிங்கோட ஜஸ்ட் ஒரு சின்ன ஓவர்வியூ காமிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். வெளியில பார்த்தோம் அப்படின்னா ஜலப்பிரசாதம். ஸோ இப்போ நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ் வந்தோடனே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும். நம்ம இங்கதான் நம்மளோட டிக்கெட்டை கொடுத்து அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த ரூம் டீடைல்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க சொல்லியிருக்க டீடைல்ஸ் என்னங்கிறத சொல்றேன். ஸோ ஒரு நாளைக்கு இந்த ரூமோட வாடகை 600 ரூபாய். 24 hours மேல போச்சு, நம்ம வெக்கேட் பண்றதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா ரெண்டாவது நாளைக்கு +600 rupees இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதாவது 1200 ரூபாய். 2 நாளைக்கு 48 மணி நேரத்துக்கு மேல போச்சு அப்படின்னா அப்படியே டபுள் த ரெண்ட். என்னன்னா 1200 + 200 rupees ஜிஎஸ்டிக்கு சேர்த்து 1400 ரூபாய் மூணாவது நாளைக்கு மட்டுங்க. அப்ப மொத்தம் முதல் 2 நாளைக்கு 1200 ரூபாய், மூணாவது நாளைக்கு 1400 ரூபாய், மொத்தமா 2600 ரூபாய் நம்ம பே பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் எதுவுமே கிடையாது. நம்ம சப்போஸ் வெளியில வேற எங்கேயாவது போறோம் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி 3 நாளைக்கு 2600 ரூபாய் பே பண்ணணும். 2 நாள் இருந்தோம்னா 1200 ரூபாய் பே பண்ணணும். இது நார்மலா ஒரு நாளைக்கான வாடகையோட டீடைல்ஸ். ஸ்லாட் ஏ பாத்தீங்கன்னா 250 rupees. இந்த 250 rupees எப்படின்னா காலையில 7 மணிக்கு நம்ம செக் இன் பண்ணணும், 2 மணிக்கெல்லாம் செக் அவுட் பண்ணிடணும், ஆஃப்டர்நூன் 2 o'clock செக் அவுட் பண்ணிடணும். ஒன்லி 7 hours மட்டும், ஒரே நாள்ல ஒரே தேதியில நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த 7 to 2 மணி அப்படிங்கிறதுக்கு நம்ம 250 ரூபாய் பே பண்ணணும். ஸ்லாட் பி இருக்குங்க, அதோட செக் இன் செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா
3 o'clock to 6 o'clock, மார்னிங் 6 o'clock. ஸோ டோட்டல் ஹார்ஸ் வந்து 15 hours. ஸோ நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த 15 hours நம்ம பே பண்ண வேண்டியது 350 rupees. தட் இஸ் டைம் 6 o'clock, ஈவினிங் 6 o'clock. ஸோ அதனால நாங்கள் 3 o'clock போயிட்டு செக்இன் பண்ணிட்டு மறுநாள் காலையில 6 மணிக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து அவங்க ஆன்லைன்லேயே நம்ம ஒரு தரிசனம் புக் பண்ணும் போதே அந்த தரிசனத்துக்கான ரூம்ஸ் இதெல்லாம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு ஆன்லைன்ல காமிப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு ரூம்ஸ் ஓகேவா இருந்ததுன்னா அந்த டைம்ல புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. ஸோ அதனால நாங்கள் புக் பண்ண 6 o'clock ஸ்லாட்டுக்கு எங்களுக்கு வந்து ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸ்லாட் வந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் இந்த 350 rupees தான் இப்போ நான் காமிச்ச ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். 4 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரிசப்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு 2 பேர் இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட தான் நம்மளோட டிக்கெட்டை காமிச்சு நமக்கான கீஸ் வாங்கிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி முதல்ல ரிசப்ஷன்ல போயிட்டு நம்மளோட டிக்கெட்டை காமிக்கணும். நம்ம டிக்கெட்டை காமிச்சோன்னா அவங்க நம்ம டிக்கெட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி நம்மளோட ஐடி கார்டை வாங்கி அதையும் வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு ரூம் அலகேட் பண்றது ரிசப்ஷன்ல. ரூம் அலகேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கொண்டு வந்து இங்க உட்காந்துருக்கவங்கள்ட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கீயை நம்ம கிட்ட கொடுத்த எந்த ரூம் நம்ம கலர் பண்ணாங்களோ அந்த ரூமோட கீயை நமக்கு தருவாங்க. அவங்க ஒரு என்ட்ரி நோட்ல ரெஜிஸ்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி லிஃப்ட் எல்லா பில்டிங்லயுமே இருக்கும். எங்களுக்கு கிடைச்ச ரூம் 4th floorல இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா ரெஸ்டோரன்ட்ஸோட வாசல்லையும் நிறைய ஜீப்ஸ் நின்றுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஃப்ரீ பஸ். நீங்க பழைய வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் ஃப்ரீ பஸ் நல்ல வியூ காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து ஃப்ரீ பஸ். இது இதுல ஏறி நம்ம எங்க வேணா இறங்கிக்கலாம். இது மேல திருமலால போறது. திருப்பதியிலயும் இதே மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்குங்க. ஸோ நந்தகம் ரெஸ்டோர்ஸ்க்கு பக்கத்துலயே ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இந்த பஸ்ஸோட ஸ்டாப்பிங் இருக்கு. ஸோ நம்ம அங்கே ஏறி பஸ் ஸ்டாண்ட் போய்க்கிறதுனா போய்க்கலாம். இல்லைன்னா கோயிலுக்கு போறதுக்கும் நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா இருக்கலாம். இது ஏன் இந்த வீடியோ அப்படின்னு யோசிக்க கூட தோணலாம். பட் நான் இது வந்து இது வரைக்கும் திருப்பதி போகாதவங்களுக்காகவும் இனிமேல் போகணுன்ற ஐடியா இருக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.